ஆறாவது சங்கீதத்தில் ஒரு சில வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம். சங்கீதம் 146 1, 2, 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அல்லேலூயா, என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. ஆண்டவரை ஆத்துமா துதிக்கிற ஒரு அனுபவம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற நமக்குள்ளாய் இருக்க வேண்டும். இதில் போடப்பட்டிருக்கு அல்லேலூயா. அல்லேலூயா எந்த நாட்டுக்கு போனாலும் இதுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எல்லா நாட்டிலையும் அல்லேலூயானாலே அது ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு வார்த்தை தான். எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சில நேரங்களில் சில வார்த்தைகள் டிரான்ஸ்லேஷன் பண்ணால் தான் புரியும். ஆனால் இந்த அல்லேலூயாவுக்கு மட்டும் எங்கே போனாலும் ஒரே அர்த்தம்தான், ஆண்டவரை மகிமைப்படுத்துறது, துதிக்கிறது. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. அப்போது நம்ம உள்ளத்தில் இருக்கிற அந்த இருதயம், இந்த மனசுன்னு சொல்கிறோமே, அந்த ஆத்மா கர்த்தரை துதிக்கணும்னு சொல்லி நமக்கு ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியமாக இருக்கிறது. ரெண்டாவது வார்த்தை சொல்லுகிறது, நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். இங்கே பக்தன் சொல்லுகிறார், நான் உயிருள்ள நாளெல்லாம் கர்த்தரையே துதிப்பேன். இன்னைக்கு நாம் யாருக்காக வாழ்கிறோம் என்பதை சற்று யோசித்து பார்க்கணும். சில பேர் சொல்லுவாங்க, என் பிள்ளைங்களுக்காக தான் நான் வாழ்கிறேன். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, என் மனைவிக்காக தான் நான் வாழ்கிறேன். இன்னும் சில பேர் சொல்கிறாங்க, என் புருஷனுக்காக தான் நான் வாழ்கிறேன். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, ஏதோ வயசான அம்மா அப்பா இருக்கிறாங்க, அவங்களுக்காக நான் வாழ்ந்துட்டு போகிறேன். இல்லை, என் பேரம்பேத்திக்காக நான் வாழ்ந்துட்டு போகிறேன்.
இன்னும் சில பேர் இருக்கிறாங்க சம்பாதிக்கிறதுக்காக வாழ்வாங்க, இன்னும் சில பேர் இருக்கிறாங்க படிக்கிறதுக்காகவே வாழ்க்கையை செலவு பண்ணுவாங்க, இன்னும் சில பேர் நிறைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு உலகத்தில் அவங்க வெற்றிகரமாக சிறப்பாய் சூப்பர்மேனா நல்லா எல்லாரும் தங்களை மெச்சிக்கொள்ளும் புகழ்ன்ற சொல்கிற வார்த்தைக்காகவே கரத்தேலேருந்து குங்ஃபுலேருந்து யோகாலேருந்து என்னென்ன கிளாஸு என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன திறமைகள் இங்கிலீஷு ஹிந்தி பல லாங்குவேஜ் கற்றுக்குவாங்க, பல பாடம் பல கண்ட்ரீஸில் போவாங்க, பல சாகசங்கள்லாம் பண்ணுவாங்க, நிறைய ட்ரைனிங் உலகத்துடைய காரியங்கள் உலகத்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய பேர் அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து வாழ்வாங்க. ஆனால் பக்தர் சொல்லுகிறா, நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் கர்த்தருக்காகவே நான் வாழுவேன். அன்பானவர்களே யோசித்து பாருங்க, உங்களை நம்மளை படைச்சது யாரு, நம்மளை தெரிந்து கொண்டது யாரு, நம்ம பேரை சொல்லி அழைச்சது யாரு, நமக்கு ஜீவனை கொடுத்தது சுவாசத்தை கொடுத்தது யாரு, சுவாசத்தை எடுக்கிறவரும் யாரு, நம்ம கடைசியில யாரு பரலோக ராஜ்யத்துல சேர்க்கிறது யாரு அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோம். இன்னைக்கு நிறைய பேர் இந்த எண்ணம் இல்லாம கர்த்தருக்காக வாழ்கிறேன் வாழணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும், கர்த்தரை துதிக்கணும், கர்த்தருக்காக ஓடணும் என்கிறதான எண்ணம் நிறைய பேருக்கு இல்லாம இன்னைக்கு எதையோக்காக எதற்காகவோ வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறாரு, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று சொல்லி வேதத்துல நாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த உலகத்துல எவ்வளோ சாம்ராஜ்யங்களை எல்லாம் பிடிச்சவங்க சாகசம் பண்ணிருக்கிறாங்க, வீராதி வீரர்கள் வல்லுநர் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க லெஜெண்ட்ஸ், என்னென்னமோ சாதிச்சவங்களெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்றும் இல்லாமல் போயிருக்கிறத பார்க்கணும். ஐஏஎஸ் படிச்சவங்க தான் நாட்டை ஆளுனாங்க தான், ராஜாக்கள் இருந்தாங்க தான், மந்திரிகள் இருந்தாங்க தான், போகும்போது எதையும் கொண்டு போக முடியாது, அவங்க சம்பாதிச்சு வச்ச பேரு புகழ் பணம் ஐஸ்வர்யம் பட்டம் பதவி படிப்பு எதுவுமே கொண்டு போனதில்லை. ஆனால் கர்த்தருக்காக நாம் செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் நமக்கு பலன் கொடுப்பார், பரலோகத்தில் நமக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ பிரியமானவர்களே பக்தர் சொல்கிறார், நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் என் தேவனையே நான் கீர்த்தனை பண்ணுவேன், அவரை துதிப்பேன்னு சொல்லி. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருக்காக வாழ்றோம்னா அந்த கொடுக்குற டைமை ஆண்டவருக்காகவே செலவு பண்ணுவோம், சீரியலில் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டோம், வெட்டி கதை பேசி டைம் வேஸ்ட் பண்ண மாட்டோம், தேவையில்லாத சினிமாக்கோ உலக காரியங்களுக்கோ உலக மனிதர்களோட ஊர் சுற்றுவதோ அல்லது டைம் பாஸ் பண்ணுவதோ அல்லது உலகத்துக்காகவே ஓடுவது சொந்தக்காரங்களுக்காகவோ அல்லது நண்பர்களுக்காகவோ தெரிந்தவர்களுக்காகவோ ஏனோ தானன்னு சொல்லி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண மாட்டோம். நம்ம என்ன செய்வோம், ஆண்டவருக்காக வாழணுன்றது உண்மையா இருப்போம், மாயம் வாழ நமக்குள்ளா இருக்காது, பரிசுத்தமாய் வாழ என்கிறதான எண்ணம் இருக்கணும். அந்த எண்ணம் வரும், ஆண்டவருக்காக வாழணுன்ற எண்ணம் வந்தாலே ஆண்டவரை போலவே நம்ம பரிசுத்தமா உண்மையா உத்தமமா ஏமாத்தாம நன்மை செய்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு ஆண்டவருக்காகவே வாழணுன்ற எண்ணம் தானாகவே வரும். அப்போ கர்த்தரை பாடுகிற ஒரு எண்ணம் வரும். தாவீது சொல்றாருல, கர்த்தரை துதிக்கிறோம், துதிக்கிற போது அது ஆண்டவர் பாருங்க எவ்வளவு பிரியப்படுவார், ஆண்டவர் மகிமைப்படுவார். இன்னைக்கு புலம்பிட்டு இருப்பாங்க, குறை சொல்லிட்டு இருப்பாங்க, வேதனையோடையே வாழ்க்கையை கடத்துவாங்க. ஆனா ஆண்டவருக்காக வாழணுன்றது யார் என்ன சொன்னாலும் யார் எவ்வளவு நமக்கு விரோதமா எழுந்தாலும் பேசினாலும் ஆண்டவரை விட்டு விலக மாட்டாங்க, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ஆண்டவரையே சார்ந்திருப்பாங்க, ஆண்டவருக்காகவே வாழ்வாங்க. அப்போ பிரியமார்களே யோசித்து பாருங்க, ஆண்டவருக்காக நாம் எதை செய்கிறோம். ஒரு காலத்துல எல்லாம் படிப்பு வரலன்னா ஊழியத்துக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க, ஆனா இன்னைக்கு நிறைய பேரு ஊழியனாலே இன்னைக்கு அதுக்கு ஒரு மரியாதை
மதிப்பு குறைஞ்சி போகிற காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ தேவனுக்காக நம்ம எதை செய்கிறோம்? நம்ம ஒரு நாளைக்கு போன்லயே நிறைய நேரம் இருந்ததுன்னா நம்ம தேவனுக்காக வாழணும்னு சொல்ல முடியாது. கிறிஸ்தவன் வேணா சொல்லிக்கலாம், நமக்கு நம்மளே பேரை கொடுத்துக்கலாமே தவிர, நம்ம ஒவ்வொரு நாளும் எதற்கு நம்ம நேரத்தை அதிகமாக கொடுக்குறோமோ அதுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம்னு சொல்லி அர்த்தம். உதாரணத்துக்கு ஃபோன்லேயே இருக்கிறோம், வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் யூடியூப்லேயும் தேவையில்லாத வீடியோங்களை பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறோன்னா நம்ம அதுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிறோன்றது அர்த்தம். ஆனால் தேவ சமூகத்தில் கர்த்தர் கொடுத்த வேலை, கர்த்தர் பேசுவார் நமக்கு, எதை சாப்பிடணும், எதை உடுத்தணும், எங்கே போகணும், எங்கே போகக்கூடாது, எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எப்படி நடக்கணும், எப்படி நடக்கக்கூடாது, நம்ம தேவனுக்கு பயந்த ஒரு அந்த ஞானத்தை கொடுப்பார். இன்னைக்கு பயம் இல்லாமல் இன்னைக்கு இருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேரை நான் கேள்விப்படுறேன், சபை கூட இன்னைக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் போகாமல் இருக்கிறாங்க. ஆண்டவரை பாடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் பாடாமல் இருக்கிறாங்க. எவ்வளோ நேரத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு ஆனால் பைபிள் படிக்காமல் இருக்கிறாங்க. கேட்டால் சாக்கு போக்கு சொல்லுவாங்க, எல்லாத்துக்கும் சாக்கு போக்கு சொல்லுவாங்க. ஆனால் உலக காரியங்களில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உற்சாகமாக இருப்பாங்க. அப்போ பிரியமார்களை, யாருக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இங்கே பார்க்குறோம், நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். 3-4 வசனங்களையும் அப்படியே பார்ப்போம். பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதேயுங்கள். அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்த நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். 5 வசனம், யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவன். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற நாளெல்லாம் நேரத்தை வீணடிக்காதபடி கர்த்தருக்காக கர்த்தருக்குரிய காரியங்களில் ஈடுபாடு கொண்டு செலவு பண்ணி ஆண்டவருக்காக எப்படியெல்லாம் மகிமைப்படுத்தலாம், எப்படியெல்லாம் வாழலாம், எப்படியெல்லாம் பிரியப்படுத்தலாம், நம்மளும் ஆண்டவருக்காக வாழ்ந்து மற்றவர்களையும் வாழ வைக்கும்போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டு அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரையே நம்பி சார்ந்து துதிக்கும் போது, மகிமைப்படுத்தும் போது நாம் பாக்கியவான்களாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதாக. நல்ல பிதாவே, இயேசுவே, இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கேட்டவர்களோடு கர்த்தர் கிரியை செய்து பேசி அவளை ஆண்டவரே அவருடைய வரைக்கு எங்களை தகுதிப்படுத்தி ஆயத்தப்படுத்தி பலப்படுத்துகிறாக. உமக்கென்று வாழ எங்களுக்கு இன்னும் கிருபை தாங்க. நேரங்களை வீணடிக்காதபடி காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள, பேதுரு சொன்னது போல ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடத்தில் தானே இருக்கிறது, நாங்கள் எங்கே போவோம் ஆண்டவர் என்ற வார்த்தையின்படி உம்மை சார்ந்து உமக்காகவே ஓட வாழ உதவி செய்யும். ஆசீர்வதி கேட்ட ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. சகல துதிகனமயம் இல்லாம கே செலுத்துகிறோம். இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.